இல்லை இங்கே வரவங்க எல்லாருமே குளிப்பாங்க போயிடுவாங்க, ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் கேங்காக வராங்க, இல்லை பாய்ஸ் சில பேர் வந்து இருக்காங்கன்னா கரெக்டான கம்ஃபர்டபுளாக இருக்கும். மொத்தத்தில் சென்னைக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் போகணும், ஒரு வீக்கெண்டு இல்லைனா வந்து ஒரு டேவை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு தாராளமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. நான் ஃபோட்டோ எடுக்க வரோம், பசங்களாக சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரோம் அப்படின்னா சூப்பரான பிளேஸு. அதே மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ண வரதாக இருந்தால் ஈவினிங் இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடுங்க, ஏன்னா இங்கே சுற்றி லைட்டே கிடையாது. இப்போ நம்ம உணமஞ்சேரி மெயின் ரோட்டில் இருக்கோம். மெயின் ரோட்லேருந்து இப்போ தெரியுது பார்த்தீங்களா இந்த ரோடு, இந்த குவாரி ரோட்டு வழியாக நம்ம போனாதான் அங்கே ஒரு மலை இருக்கே, அந்த மலைக்கிட்ட தான் அந்த ஹிடன் லேக் இருக்கு. அந்த லேக்குக்கு இப்போ நம்ம இந்த வழியாக போகிறோம், வாங்க போகலாம். ரோடே பார்த்தா இப்போ நம்ம போகிற வழி ஃபுல்லாக ஒரு செம்மன் ரோடாகவும் இந்த மாதிரி ஒரு கரடு முரடான ரோடாகவும் தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் பஞ்சர் போடக்கூடிய கிட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இல்லைனா வந்து ஒரு டியூப்லெஸ் டயரா பஞ்சர் ஆனாலும் நம்மளால் ஓட்டக்கூடிய ஒரு டயரான வண்டியை கொண்டு வாங்க. ஏன்னா கல்லுலாம் நல்லா கருங்கல் ஷார்ப்பாக இருக்குது, அதனால டயருக்கு பெருசாக சேஃப்டி இருக்காது. அதே மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கூட இல்லை, ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக குவாரி பகுதிகள், அதனால் அங்கங்கே குவாரி அபாண்டனான குவாரிகள், அதே மாதிரி அந்த பாறைகளை உடைச்சி இது பண்ணக்கூடிய மிஷின்ஸ் நிறையா நம்ம பார்க்க முடியுது. அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு லேக் சைஸுக்கு இருக்கும், ஆனால் இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தோன்னா சின்ன சின்ன குட்டைகளாக தண்ணி தேங்கி நிற்கிது. இதுவே மழை காலத்தில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு குளிக்கக்கூடிய இடம் அளவுக்கு ஒரு பெரிய குட்டையாக தான் இதுங்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம போகிற இடத்த பாருங்களேன், போகிற இடமே எப்படி இருக்க போகுது, ஒரு வழி இருக்குமா இருக்காதா அப்படின்னு தோணுது. அதே மாதிரி அங்கங்கே பார்த்தோன்னா ஏதோ சின்ன சின்ன மலை குன்றுகள் மாதிரி பாறையாக இருக்குது, ஏதாவது உருண்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் கூட ஏற்படுது. ஆள் நடமாட்டமே இல்லாததால் சேஃபான இடமா தெரிஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சென்னைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். குடுவாஞ்சேரியிலிருந்து உள்பகுதியில் ஒரு 10 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த கிராமம் இருக்குது. இந்த கிராமம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உணமஞ்சேரி. இந்த உணமஞ்சேரி பகுதியை பார்க்கும்போது ஃபுல்லாகவே மலைகள் தான் இருக்குது. இந்த மலைகள் முழுக்க குவாரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது போன்ற ஒரு குவாரியில் தோண்டப்பட்ட பள்ளத்தால் தான் இப்போ நம்ம பின்னால் ஒரு ஏரி மாதிரி தெரிது பாருங்க, இந்த நீர்நிலை உருவாகியிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குவாரின்றதால ஃபுல்லாக பள்ளந்தோட்டி பாறைகள் தான் அடியில் இருக்குது, அதனால் இங்கே பெய்யக்கூடிய மழை நீர்ன்றது அப்படியே தேங்கி ரொம்ப தூய்மையான நீராக இருக்குது. அதனால் இது குளிக்கக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து குளிக்கிறாங்க, உள்ளூர் மக்கள் அது இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல குளிக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஏன்னா இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளேயே போதும்போதுன்னு ஆகிட்டோம், அவ்வளோ தூரம் உள்ளே நம்ம வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வழி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரோடு கிடையாது, ஒரு மலைப்பாதை எப்படி போதுமோ அந்த மாதிரி தான் போகுது. நீங்கள் அதனால் வரும்போது என்ன பண்ணுங்கள், முன்னாடியே யாருக்கிட்டையாவது தெரிஞ்சவங்கக்கிட்ட லோக்கல் ஆளுங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி குளிக்கிற இடம் எங்கே இருக்குது குவாரியில் அப்படின்னீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க, உள்ளே போங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு உங்களுக்கு ஃபுல் வழி சொல்லிடுறாங்க. அதனால் நீங்கள் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நல்ல வழி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டு வந்துடுங்க, இல்லைனா படாத பாடுபட்டுருவீங்க. இப்போ நம்ம அந்த நீர்த்தேக்கத்துக்கு மேல் பகுதியில் நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம கீழே போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு மலை மாதிரி கீழே இறங்கி போகணும். நான் இப்போ அடுத்ததாக அந்த வழியில் போய் கிட்ட போய் அந்த வாட்டர் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இட்டன் நீர்நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் அந்த வழி. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேல் பகுதியில் நின்று தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுக்கு இந்த நீர்நிலை வந்து ரொம்ப கீழே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படி இங்கே வந்து வெயில் காலத்துலேயும் இவ்வளோ தண்ணி இருக்குது
அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ நம்ம போகிற வழியிலேயே பாருங்க, ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். எதனால அப்படின்னா, சுற்றி எல்லாம் மலைன்றதால இந்த பகுதியில் பெய்கிற மழைப்பொழிவு எல்லாமே இந்த பள்ளத்தை நோக்கி தான் வருது. அதனால தான் இந்த ஏரியில் வந்து எப்பயுமே தண்ணி இருக்குது. நம்ம கிட்ட வந்துட்டோம். காற்று பள்ளமாக இருந்தாலும் பயங்கர காற்று காற்று அடிச்சுட்டே இருக்குது. இங்கே வரும்போது நீங்கள் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம்லாம் வந்தீங்கன்னா ஆளே இல்லை. இந்த இடம் வந்து இங்கே இருக்க குவாரியில் இருக்கவங்க எல்லாருமே அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடம் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இடமா இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி இருக்குது, அது எதுனாலன்றதுக்கு முக்கிய காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ சுற்று வட்டார பகுதியில் நேற்று பயங்கர மழை பெஞ்சுது. அப்போ அந்த மலையில் வந்து இந்த மலைப்பகுதியில் ஃபுல்லாக பெஞ்ச மழை எல்லாமே இங்கே பாருங்க, சின்ன சின்ன வாய்க்கால் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்தில் அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஃபுல்லாக இப்படி வந்து வந்து தான் இதுவாகுது. இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்துட்டோம். இதுதான் அந்த ஹிடன் லேக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நீர்நிலை. இது என்னென்னா, இப்போ நம்ம வர வழி ஃபுல்லாகவே மலைப்பகுதி பாறைகளாக இருக்கிறதால எங்கேயுமே ஒரு கடையோ ஏன் மக்களையோ பார்க்க முடியல. இது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமான ஒரு சூழலை கொடுத்தாலும் ஒரு ஃபேமிலியாக வர்றதுக்கு சேஃப்டியான இடமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை நம்மளுக்கு எழுப்புது. ஆனால் நம்ம வரும்போது குவாரியில் வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இங்கே வரவங்க எல்லாருமே குளிப்பாங்க போயிடுவாங்க, ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் கேங்காக வராங்க, இல்லை பாய்ஸ் சில பேர் வந்து இருக்காங்கன்னா கரெக்டான கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஃபேமிலியாக வரோம், இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து கேலாக கூப்பிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சேஃபாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துடாதீங்க. தண்ணியோ ஸ்நாக்ஸோ இல்லைன்னா இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வெளியில் நீங்கள் போகணும். இதே மாதிரி பாறைகளில் அதுவும் நம்ம வேறு நல்ல வெயிலில் வந்துட்டோம். அதனால் அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் வரீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு தண்ணி, இன்னும் என்னென்ன எனர்ஜி ட்ரிங்க் வேணுமோ எல்லாமே எடுத்துருவாங்க. மற்றபடி இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் வாட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு க்ளீனான வாட்டராக இருக்குது. தாராளமாக இந்த தண்ணியில் குளிக்கலாம், ஆனால் நீச்சல் தெரியுமான்னு பார்த்துங்க. அதே மாதிரி டைவெல்லாம் அடிக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ள பாறைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சுற்றி வந்து கல் குவாரி தான், மலையை குடைஞ்சி கல் குவாரியில் இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதால உங்களுக்கு தண்ணி க்ளீனாக இருக்கும். ஆனால் உள்ள பாறைகள் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாகவோ இல்லை வந்து குத்தி கிழிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கலாம். அதனால் நீங்கள் சேஃபாக குளிங்க. ஏற்கனவே இங்கே இருக்கவங்கக்கிட்ட நல்ல ஒரு தடவை தகவல்களை கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த பகுதி, இப்போ அவங்க சொன்னபடி இந்த பகுதியில் நின்று தான் எல்லோரும் குளிக்கிறாங்க. அந்த பகுதிக்கெலாம் மோஸ்ட்லி யாரும் போனதாக சொல்லலை. நீங்கள் வந்தீங்கன்னா கூட இந்த பள்ளத்தில் இறங்கி நடந்து வந்து கடைசியில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். குளிக்கலை, நான் ஃபோட்டோ எடுக்க வரோம், பசங்களாம் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரோம் அப்படின்னா சூப்பரான பிளேஸு. அதே மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ண வரதாக இருந்தால் ஈவினிங் இருட்டுறதுக்கு முன்னாடி போயிடுங்க. ஏன்னா இங்கே சுற்றி லைட்டே கிடையாது. நீங்கள் ஒரு 3 to 5 இல்லை 5:30 வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான். பைக்கே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இங்கே ஒரு 300 மீட்டர் தான் நம்ம இப்போ இந்த மலைப்பகுதியில் நடந்து வரோம். மற்றபடி ஃபுல்லாக நீங்கள் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி பைக்கை நிறுத்துகிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக தான் இருக்குது. அதை யாரும் இங்கேருந்து நம்மகிட்ட திருடிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா அங்கே குவாரியில் வரும்போதே யார் யார் உள்ள பைக்கோடு வராங்கன்னு அங்கே வேலை செய்கிற ஆட்கள் பார்த்துறாங்க. அதனால் அது ஓரளவுக்கு சேஃபான ஒரு விஷயந்தான். அதே போல் இங்கே மீன்கள்லாம் இருக்க மாதிரி தெரில, வேறு எதுவும் ஒரு பாம்பு இல்லை அந்த மாதிரி எதுவும் இருக்க மாதிரிலாம் தெரில. இங்கே இந்த மலை இடுக்குகளில் பாம்புகள் இருக்கும், மலைப்பாம்பு இல்லை தண்ணி பாம்பு அதெல்லாம் இருக்கும் தான். ஆனால் இந்த தண்ணியை பார்த்தா ஓரளவுக்கு சேஃபான தண்ணியாக தான் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வந்து குளிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்த டைம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம், அதே மாதிரி ஒர்க்கிங் டேன்றதால இன்றைக்கி யாருமே இல்லை. நீங்கள் மேபி சாட்டர்டே இல்லைன்னா வந்து ஒரு சண்டேயில் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து குளிக்கிறதா அங்கே குவாரியில் இருக்கவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கேருந்து சொல்லும்போது உள்ளே போனால் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம். இல்லைப்பா, உள்ளே வந்து மலைகளில் வந்து மழை பெய்யும், அந்த மழை பெய்கிற தண்ணியெல்லாம் அருவி மாதிரி சின்னதாக ஓடி வந்து தான் உங்களுக்கு வந்து இந்த நீர்நிலையில் கலக்கும். அந்த தண்ணியவே எல்லாருமே குடிக்கிறாங்க, அது குடிக்கிற தண்ணி தான் அது. ஏன்னா அது மலைகளில் வழிஞ்சு வரக்கூடிய மலை தண்ணின்றதால உங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப குடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நாங்களாம் அங்கே போனால் அதுதான் குடிப்போம். நாங்கள் அந்த தண்ணி எதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய பேர் வந்து இங்கே மலைகளில் வடிஞ்சு
வரக்கூடிய மழை நீரை குடிக்கிறாங்க அப்படின்னா அது இந்த நீர் தானா? இப்போ இந்த இடம் கொஞ்சம் பாசியாக இருக்கு, ஆனால் நான் முன்னாடி பார்த்தேன் அங்கெல்லாம் வந்து க்ளீனாக தான் இருக்குது தண்ணீர். ஆனால் நம்ம இப்போ இதை குடிக்க போகிறதில்ல. ஆனால் தண்ணி எப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். உண்மையாலுமே ரொம்ப தூய்மையான தண்ணியாக இருக்குங்க. மொத்தத்தில் சென்னைக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் போகணும், ஒரு வீக்கெண்டு இல்லைன்னா வந்து ஒரு டேவை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு தாராளமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு ஜீரோ பட்ஜெட், ஒரு ரூபா கூட செலவு கிடையாது. பெட்ரோல் போட்டு நீங்கள் வர வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. மற்றபடி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸு இல்லை வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் உங்களோட செலவாக வருமே கண்டி. இந்த இடத்துக்குன்னு கட்டணமோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருக்கா மாதிரியே ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூலோட ஒரு சூப்பரான பிளேஸு. நீங்கள் தாராளமாக இங்கே குளித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன ஒரே விஷயம்னா இருட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பிடணும். மற்றபடி சென்னைக்கு பக்கத்துலேயே, அதாவது குடுவாஞ்சேரிக்கு ரொம்ப பக்கத்துலேயே, நீங்கள் ஒரு சென்னையிலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணக்கூடிய இடமா இது இருக்குது. உண்மையிலுமே இந்த இடம் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தோன்னா நம்மளுக்கு சுற்றி மலை, நடுவில் தண்ணி, மேலே போனனால சுற்றி வந்து ஒரு பச்சை பசேல்னு ஒரு வியூவு, இது எல்லாமே உண்மையிலுமே வேறு லெவல். நீங்கள் அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள். முக்கியமான விஷயம், ரொம்ப சேஃபாக இருங்க.